காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவில் இணைந்தார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எல் முருகன் முன்னிலையில் கட்சியில் இணைந்து கொண்டார். கட்சித்தாவிய விஜயதரணி காங்கிரஸில் இருந்து உடனடியாக நீக்கம். எம்எல்ஏ பதவியினையும் தகுதி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என செல்வ பெருந்தகை தகவல். மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தொகுதி உடன்பாடு. டெல்லியில் 4 இடங்களில் ஆம் ஆத்மியும் 3 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுவதாக அறிவிப்பு. குஜராத்தில் ஆம் ஆத்மி கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கியது காங்கிரஸ். ஹரியானாவில் காங்கிரஸ் 9 இடங்களில், ஆம் ஆத்மி 1 தொகுதியில் போட்டி. கோவா மற்றும் சண்டிகரில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியே போட்டி. 2 மாநிலங்களிலும் காங்கிரசுக்கு ஆம் ஆத்மி ஆதரவு. நெம்மேலியில் 2465 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். 1802 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்ற தலைப்பில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியது அதிமுக. தேர்தல் தேதி வெளியானதும் கூட்டணி பற்றி அறிவிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மக்களவை தேர்தல் உடன் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஜனசேனா கூட்டணி உறுதியானது. 118 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் இணைந்து வெளியிட்டனர். இலங்கையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வர மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம். இலங்கை மற்றும் ஒன்றிய அரசிற்கு எதிரான போராட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் பங்கேற்பு. மக்களவை தேர்தலுக்கு பாமகவை கூட்டணியில் சேர்க்க அதிமுக தீவிர முயற்சி. 8 மக்களவை, 1 மாநிலங்களவை தொகுதியை பாமக கேட்பதாக தகவல். ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமைக்கான நீதி பயணத்தில் பிரியங்கா காந்தி பங்கேற்பு. முராதாபாத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ராகுல் பிரியங்காவுக்கு காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சியினர் உற்சாக வரவேற்பு. மதுரையில் சாக்கடைக்கு வழங்கப்பட்ட ISO தரச்சான்று. பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அலுவலகத்திற்கு தரச்சான்று வழங்கிய நிறுவனத்தின் செயல்பாட்டால் சர்ச்சை. தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகள் பறிமுதல். 725 கிலோ பீடி இலைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வேன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து விசாரணை. பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் ஒரே நாளில் மதுவை ஒழித்துவிட முடியாது என்று அண்ணாமலை ஒப்புதல். ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் என பேச்சு. தெலங்கானாவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளரை கடத்திய இளம்பெண் திருமணம் செய்வர் குறித்து தனி அறையில் அடைத்து கொடுமை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.